பாக்குறீங்களா? அதுக்கு மேல இங்க நிறைய குடிக்க திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, என்ன பண்ண போறானே பாக்குறீங்களா? ஸோ நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயிலும் நம்ம டைட்டில் எல்லாமே பார்த்துதான் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். நான் இன்னைக்கு ஒரு ஜூஸ் சேலஞ்ச் தான் பண்ண போறேன்னு, இது வந்துட்டு நான் பண்ண போறது இல்லை, நான் வந்து அபிஷேக்னை வச்சு பண்ண போறேன். அவனுக்கு வந்து ஜூஸ் இந்த குடிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து அந்த ட்ரிங்க்ஸ் கிடையாது, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கல ஜூஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவன் வந்துட்டு எல்லா ஜூஸுமே குடிப்பான். ஸோ இன்னைக்கு நமக்கு அவனோட டேஸ்ட் சென்ஸ் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன். அவன் கண்ணு கட்டிட்டு நான் அவனுக்கு வந்து ஒன்றும் தான் ஜூஸ் கொடுக்க போகிறேன், அவன் குடிச்சிட்டு கரெக்டாக கெஸ் பண்ணணும் எந்த ஜூஸ் இதுன்னு. அதுதான் இன்னைக்கு அவனுக்கு நான் கொடுக்க போகிற சேலஞ்சு. ஸோ அவன் வந்துட்டு நின்றுட்டு இருந்தால் எனக்கு அவனாலே கொடுக்க முடியாது, இப்படி இப்படி தான் கொடுக்கணும், இப்படி உட்காந்து வச்சா நல்லா ஓப்பன் பண்ணி ஸ்லோ ஸ்லோவாக கொடுக்கலாம், அதனால தான் கசேர வச்சுருக்கேன். நான் அவனை போய் கூப்பிட்டு வரேன். ஓகே டரான் 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 இருந்துக்கோங்க சீட்டா. ஓகே, உங்களுக்கு இந்த இன்னைக்கு நம்ம என்ன சவாலஞ்ச் பண்ண போறோம் உங்களுக்கு தெரியுமா? எது கண்டுபிடி சாப்பிட சவாலஞ்ச? சாப்பிட சவாலஞ்ச் தான் இருக்கும். ஆப்வியஸ்லி உன்னை கூப்பிட்டு வந்தா சாப்பிட சவாலஞ்ச் தான் இருக்க போகுது. சோ ஓ அது ரொம்ப கையிட்டு நோக்குவா. நோ கை. ஓகே, கை வைக்க கூடாது, நீங்க அங்கே கை வச்சிருங்க. சின்னதா இருந்துச்சு, சில்லுதா இருக்க போறது இன்னைக்கு ஃபுல்லா, சில் தான் நம்ம சில் பண்ண போறோம். ஸோ என்னன்னா, உனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இருந்தது, ஜூஸ் சாப்பிட்றதுனாலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், அதனால நான் வந்து கடைக்கு போய் கொஞ்சம் ஜூஸ் வாங்கி வந்திருக்கேன். எல்லாமே கோக்கு எதுவுமே இல்லை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வாங்கியிருக்கேன். ஸோ நீ வந்து கரெக்டாக கெஸ் பண்ணணும் குடிச்சிட்டு எது எதுன்னு. உங்களுக்கு இந்த சேலஞ்சை வின் பண்ண முடியுமா? வின் பண்ண என்ன கிடைக்கும்? வின் பண்ணா நான் பாக்குறேன், அப்புறமா பாக்குறேன். பிரியாணி சேலஞ்சில ஒண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஓகே, நான் ஒரு நோட்ஸ் எழுதி தரேன் உங்களுக்கு. ஓகேவா? அக்கவுண்டன்சி ஒரே ஒரு பேஜ் தான். அதுல உங்களுக்கு ஏ உங்களுக்கு நான் ஒரு ஜூஸ் வேற குடிக்க தரேன், அதுக்கு மேல நான் எழுதி கொடுத்தறணுமா? ஓகே, 1 லட்சம் அக்கவுண்டன்சில ஒரே ஒரு பேஜ் எழுதி தரேன். ஓகே ஓகே. சோ ஓகே, நம்ம சேலஞ்சுக்குள்ள போலாமா? எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் ஒரு ஜூஸ் கொடுக்க போகிறேன், இது நீங்கள் கரெக்டாக தான் கெஸ் பண்ணணும்னு எனக்கு அறியும். ஆனாலும் அவர் சவுண்டு வேற வந்துச்சு, சிரிப்பு பாருங்க. ஸ்மெல் இது கோக்னு ஸ்மெல்லோ, அதுக்குள்ள உங்களுக்கு ஸ்மெல்லும் வந்துடுச்சா? கோக் தானே இன்னொரு விஷயம், இதுவும் அவன் கெஸ் பண்ணும் தண்ணி நான் விசாரிக்கிண்டு, இதுவும் கூட நான் எதுக்கு க்ளூ தரேன் உங்களுக்கு, மோந்து பார்க்க கூடாது சரியா? அவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கல, திருப்பியும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓ பாட்டில் ஃபீலிங் வேற பாக்குறாங்க, மூடியா? இதான் என்ன சொல்றது, பல்பி. ஓ கண்டுபிடிச்சிட்டா, பல்பி ஆரஞ்ச், இது கரெக்டா கெஸ் பண்ணிட்டா. சோ அதனால அது கூட இந்த சைடுல வெச்சிரலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கொடுக்க போறது என்னன்னா நான் சொல்ல மாட்டேன், சோ கொடுத்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இது ஓபன் பண்றதே பெரிய விஷயம், எப்பவுமே நான் வேற யாருக்காச்சும் ஓபன் பண்ண கொடுப்பேன், இன்னைக்கு யாருமே இல்ல, நான் தான் ஓபன் பண்ணனும். டடான் 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 டடான். ஓ தொட்டு வேற பாக்குறேன், அந்த என்னது இது? உன் ஃபேவரட் என்னது இது? அந்த மோகு மோகு. ஓ கண்டுபிடிச்சிட்டா. ஆமா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது, இதுக்குள்ள எல்லாம் ஜெல்லி எல்லாமே இருக்கும். அது ஜெல்லினால தான் கண்டுபிடிச்சேன், ஜெல்லினால ஈஸியா கண்டுபிடிச்சு. அதுக்கு மேல இந்த பாட்டிலோட ஷேப் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். சோ தேர்ட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தானே? அது ஓ பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டா, ஜூஸ்னா இவன் கண்டுபிடிச்சிடுவா. சோ நெக்ஸ்ட் வந்து இவன் கெஸ் பண்ணுவான்னு நான் மோக்கட்டேன். ஆல்ரெடி கொடுத்த த்ரீயுமே கெஸ் பண்ணிட்டா கேஸ் வருமா? அங்கே கை பொறுத்து வருண்டு. அவளை பிடிக்கல, பிடிச்சிக்கல, அப்புறம் பிடிக்கும். ஆரஞ்சா? ஆமா ஆரஞ்ச் தான். இதோட நேம் எனக்கு கூட தெரியாது. லோக்கல் ஆரஞ்ச். ஓ லோக்கல், லோக்கல்னு கூட சொல்லிட்டா அந்த ஆளுகள் வந்து உன்னை அடிக்க போறது. பாத்துருக்கோம் பாத்துருக்கோம்.
சோ வந்துட்டு வேற ஏதோ ஒரு ஆரஞ்சு பிராண்ட் தான் கரெக்ட் தான் சோ 4 திங்ஸ் இவன் கரெக்ட்டா கெஸ் பண்ணிருக்கா இந்த சவாலை இவன் வின் பண்ணுவான்னு தான் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கோப குடிவேன் பண்ணிச்சிட்டு ஓஹோ இன்னும் நிறைய இருக்கு லாஸ்ட் அனி வின் பண்ணினா நான் இன்னைக்கு தான கோக்குற 2 லிட்டர் பாட்டில் 2 பாட்டில் 2 லிட்டர் 2 லிட்டர் அந்த ஜாக்கெட் வச்சிருக்கேன் அவங்ககிட்ட கேட்டா பாதி கஸ்டமர் இருக்கு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சவுண்ட்ல வருது ஓ சவுண்ட் வச்சு அவங்க கெஸ் பண்ண போறா என்னதுன்னு ஏய் ஓபன் பண்ணி இல்ல சர்க்கா நீ ஓபன் பண்ணிக்கோ பாருங்க நான் இப்படி இப்படி ஒரே நாள்ல சிம்பிளா முடிச்சிட்டா ஏய் மோது பா ஹேப்பி எபிசோட் ஹேப்பி எபிசோட் நியூ ஃப்ளேவர் ஏய் இத நான் சொல்லிட்டே மோது பாக்க கூடாது குடி குடி எனக்கு இந்த பிளேயர் பிடிக்காது நீ மோது பாக்க கூடாது நான் அப்பவே சொல்லிட்டேன் ஹேப்பி எபிசோட் நியூ ஃப்ளேவர் எக்ஸ்பிரஷன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு சோ வந்துட்டு 5 அது நியூ ஃப்ளேவர் என்ன ஃபுல்லி அப்டேட்டட் 5 கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டா ஃப்ரூட் பியரோட டேஸ்ட் அது பியர் குடிச்சிட்டோம் நீ இப்பதானே நான் கண்டுபிடிக்கணும் மம்மி எடுத்து பாரு எல்லாருமே பாத்துக்கோங்க இவன் வந்து பியர்ட டேஸ்ட் எல்லாம் எனக்கு கரெக்டா தெரியும் அப்படிதான் இருக்கு பியர்ல எவ்வளவு ஸ்மெல் வந்தா எப்படி இருக்கும் பாருங்க அந்த மனத்தை நான் சொல்ல கூட இல்லை அப்படியே மூக்கில் எடுத்து உள்ள கூட கண்டுபிடிச்சுட்டா இது வந்துட்டு ஃபேன் தான் வெரி இன்டெலிஜென்ஸ் ஓகே ஸோ இதுவரை கொடுத்த எல்லாமே இவன் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டா இது கூட பண்ணும் பாரு அது புஷ்ஷு சவுண்ட் வந்தாலே கை அப்படியே வந்துடும் Thumbs up. வருது ஏய் மூக்கிட்ட வைக்கறல வாய் ஒழிக்கற வந்தே மாசமாரி என்னதோன ஆமா மாசமாரி ஏதோன எனக்குமே தெரியாது இது வந்துட்டு ஏதோ ரிச்சியான்னு சொல்லிட்டது ஒரு ட்ரிங்க் ஆனாலும் இவன் கரெக்டா தான் சொல்லிட்டா அதனால இது கூட இங்க வைக்கலாம் சாப்பிடுதுக்கோ இனியோ இருக்கும் ஓ பாருங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கம்பெனியில எல்லாம் எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளுக்காரை ரெக்ரூட் பண்ணுவாங்க அதே மாதிரி இவனுக்கு டேஸ்டிக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கா குளிக்க வந்து ஃப்ளேவர் ஓ மை காட் கண்டுபிடிச்சிட்டான் என்ன இது கூட தண்ணி மாதிரி இருக்கு மேங்கோ ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி திக்கா இருந்துச்சு சோ மோகு மோகு பாத்துக்கோங்க தண்ணி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் டைம் தண்ணி மாதிரி பண்ணாதீங்க ஓகே சோ பாருங்க எல்லாமே இவன் கரெக்டா தான் கெஸ் பண்றான் அதனால ஒரணை திட்டிச்சேன் இனி திட்டிக்கணும் தெய்வமே எனக்கு
குட்டி பாட்டில் இருக்கு பாரு நான் எவ்வளவு ஈஸியா ஓபன் பண்ணிட்டேன் நான் வந்து அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன் வெயிட் பண்ணி ஷேக் பண்ணிக்கறேன் இது ஆப்பிள் ஆப்பிள் கரெக்ட் பெர்ஃபெக்ட் கொஞ்சம் கூட குடிக்கல அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா கொஞ்சம் உள்ள போயிச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு ஈஸியா கண்டுபிடிக்கும்னு எனக்கு அறியும் ஆனாலும் நான் தரேன் பாரு அப்ப கூட சவுண்ட் வருது சவுண்ட் வந்தப்ப உடனே கண்ணிட்டி திரும்பி இன்னொரு சவுண்ட் கேஸ் வருது இவ்வளவு இருக்கா கேஸ் இல்ல எஸ் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் நான் தேடி கண்டுபிடிச்சு வாங்கி வந்த ஜூஸ்களா இருக்கு இது ஆப்பிள் எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க புரியவே இல்ல உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் மோந்து பார்க்க கூடாது நான் வந்து ஆப் க்ளோஸ் நோக்கி இருந்த கிளிப் வந்து மூக்க வைக்க போறேன் நான் இப்போ ஆப்பிள் பாரு நம்ம ஆளு எவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க 15 ரூபாய் ஆப்பிள் இது டேஞ்சரஸ் ஃபெலோ வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ இவர வந்துட்டு நான் ஒரு ஃபுட் ப்ளாக் ஸ்டார்ட் பண்ண போறோம் என்ன நெக்ஸ்ட் கம் ஆன் சவுண்ட் வருது வந்துச்சு ஒரு ஸ்பெஷல் ஆன ட்ரிங்க் யூ நோ ஸ்பெஷல் வெரி வெரி ஸ்பெஷல் அது அதின் பாட்டில் ஷேப் எல்லாம் தொட்டு பார்க்கிறது ஏ மோந்து பார்க்க கூடாது என்னது ஸ்டிங் ஏய் நீ எப்ப குடிச்சுது என்ன நான் பார்க்காத இவன் எப்படியோ போய் குடிக்க வேண்டியதற்க நாங்க யாருமே பார்க்காத ஒட்டிக்கு போய் குடிச்சிட்டு வர வேண்டியவர் பாருங்க எல்லாம் கரெக்ட் ஒண்ணே ஒண்ணு தான் தப்பு பண்ணிட்டா இவங்கலாம் ஷூட் வேலைக்கு போய்டுவாங்களா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடணும்ல ஆமா வண்டி எடுத்து அப்படியே போறது ஏதாவது சாப்பிட்டு நல்ல சூப்பரா இருக்குது டிவி பார்க்கிறது ஃபுல் சில்லிங் ஃபெலோ ஏய் உனக்கு நான் குடிக்க தான் கொடுக்கற ஃபீல் பண்ணி உட்கார்ந்து குடிக்க கூடாது அது வந்து கரெக்ட் இல்ல இது கிரேப் அந்த மினிசல் பவுண்டோ டேஸ்ட் ஓ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டது வந்து பவுண்டோ இல்ல இந்த வேற ஏதோ ஒரு இது கிரேப் தான் கரெக்ட் என்ன சிரிக்கிற நீ தொடங்கு ஏய் திரும்பி மோகு மோகுதா அப்ப குடிக்கடா 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 கண்டுபிடிச்சிடலாம் அவன் கண்டுபிடிச்சிட்டான் ஆல்ரெடி எதுக்கு இது ஒரே இதா சேம் அந்த ஸ்ட்ராபெரி இல்ல மேங்கோ ஃப்ளேவர் இருக்கு இல்ல இது என்ன ஃப்ளேவர் னு கெஸ் பண்ணா போ டா கரெக்ட்டா கெஸ் பண்ண நீ ஓபன் பண்ணுங்க நான் ஆல்ரெடி குளிக்கிட்டேன் குளிக்கி தக்கதா ஈஸியா கண்டுபிடிச்சிடுவ எனக்கு அறியும் லிச்சி ஆமா எல்லாருக்குமே பிடிச்ச ஃப்ளேவர் தான் லிச்சி இங்க நீ ஒன்னு ரெண்டே ரெண்டு தான் இருக்கு மட்டும் புரிஞ்சிருச்சு இவன் வந்து எந்த அளவுக்கு வெளியே போய் சாப்பிட்டுருக்கா நம்ம யாரும் எல்லாருமே சீட் பண்ணி இவன் போய் சாப்பிட்டுருக்கா பாருங்க அந்த பாட்டிலே முடிச்சுட்டா
நிறைய பேருக்கு என்னோட பிரெண்ட்ஸ்க்கு ஒரே இது இது வந்து நீ இவன் குடிக்கிறத சாணம் தானே நான் நினைச்ச இவன் வந்து கரெக்டா சொல்லுவானு ஆனா கரெக்டா கெஸ் பண்ணல நான் கொஞ்சம் சந்தோஷமாயிட்டேன் ஒன்னாச்சும் தப்பு பண்ணிட்டான் இல்லைன்னா நான் சேலஞ்ச் பண்றதே வேஸ்ட் ஆகி போயிடுமே சோ நம்ம இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம் ஓகே நாளைக்கு நாங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட வரும் until then tata bye from up to love up to மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏ குடிச்சிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிஸியா இருக்கு ஏய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆ